அல்லாஹ்வுக்கு பல இடங்களில் இருந்து ஒரே நேரத்தில் பல மனிதர்கள் கேட்டால் உதவு கேட்கும் சக்தி அல்லாஹ் தஆலாவுக்கு மட்டும்தான் உரியது என்பதை கேட்டோம். தலைவர் பதில் சொல்லவில்லை. ஒரே ஒருவர் மட்டும் அழைத்தால் அதை பற்றிய நிலைப்பாடு என்ன என்பதை கேட்டோம். தலைவர் பதில் சொல்லவில்லை. முதலாக இப்போது பேசியவர் என்ன சொன்னார்னு கேட்டா, எங்கிருந்து அழைத்தாலும், எத்தனை பேர் அழைத்தாலும், எப்படி அழைத்தாலும், எந்த மொழியில் அழைத்தாலும், உள்ளத்தால் அழைத்தாலும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே அதை கேட்டு பதிலளிக்கிற ஆற்றல் உண்டுன்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்கிறாரு. விளங்குதா உங்களுக்கு? நம்மளை எங்கே கொண்டு போகிறாங்கன்னு அதிலே நம்பிக்கை இல்லை. ஆனால் அது எங்கே கேட்கணும் தெரியுமா? உங்களுக்கு முன்னாடி பக்கத்தில் உட்காந்து ஒருத்தர் சொன்னாரே, அதை நாங்களும் ஒப்புக்கொள்கிறோம், அந்த ஆற்றலை அவுளியாக்களுக்கெல்லாம் கொடுத்துருக்குறான்னு சொன்ன அவர் சொல்லிவிட்டார். பதில் அங்கே ஆயிடுச்சு. ஏழு ஏழு பட்டியல் போட்டாரே. அவர் என்ன கேட்கிறாரு? அல்லாஹ்வுக்கு அனைத்து ஆற்றலும் இருக்கிறது என்பதில் உங்களுக்கு சந்தேகம். எதில் சந்தேகம் இல்லை? ஒரு ஆதாரம் அப்படிதான் போகும். சிறுக்கு இணை இணை கற்பிக்க ஓடியவர்களை எல்லாம் அல்லாஹ் இப்படி தான் அல்லாஹ் மறுக்கக்கூடியவர்கள் ஆக்கி விடுவான். இன்றைக்கி பார்க்குறோம் எதுக்கு ஆதாரம் கேட்குறாங்கன்னு பார்த்துக்கிறேங்க. அடுத்து என்னன்னு கேட்டால், ஒரு வசனத்தை சொல்கிற அதை நான் புரிந்து கொள்கிற விதத்தில் எல்லா கோளாறும் வருதுங்க. எதை எதை எப்படி எப்படி புரிஞ்சுக்கணும்னு வந்தால் இஸ்லாம் மாதிரி ஒரு தெளிவான மார்க்கம் கிடையாது. இன்னைக்கு சமாதி வழிபாட்டில் மூழ்கி இருந்த மக்கள் கூட்டம் கூட்டமாக திரும்பி வந்தார்கள். இந்த ஜீரோவில் இருந்துதான் இந்த தௌஹீத் தமிழகத்தில் வளர்ந்திருக்கிறது. ஏன் புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் புரிந்து கொள்ளும் பொழுதெல்லாம் தெளிவு கிடைக்கிறது. எப்படி புரிந்து கொள்ளணும்? ஒரு வசனம், நீங்கள் மௌத்தாக்களை இறந்தவர்களை நபியே நீங்கள் செவியேற்க செய்ய மாட்டீர்கள் அப்படின்னு இருக்கிறது. அவங்க என்ன வாதம் வைக்கிறாங்கன்னு கேட்டா, இது இறந்தவர்களை செவியேற்கிறத பத்தியா பேசுது? இல்லை, வேற எதை பேசுது? அடுத்து பிந்தி பாருங்க, அவங்க சொன்னதை முதல்ல விளக்குறேன். பிந்தி பாருங்க, செவிடர்களை உங்களுக்கு கேட்க செய்ய முடியாது, இதா வல்ல முதுபிரின் புறக்கணித்து ஓடுவார்களே, ஆனால் செவிடனை கேட்க செய்ய முடியுமா அப்படின்னு நல்லா கேட்கறான். அவங்கெல்லாம் செவிடர்களா? அப்போ மக்காக்காரன்லாம் மதினாவில் உள்ள காஃபிர்லாம் செவிடனா? காது கேட்டிருந்தும் கூட அவனை செவிடன் நல்லா சொல்கிறான். அதே மாதிரி தான் செவிடனா இல்லாதவன் நல்லதை கேட்காதனால அவன் செவிட மாதிரி என்றெல்லாம் சொல்கிறான். அதே மாதிரி இந்த போதனையை கேட்காதனால அவன் உசுரோட இருந்தாலும் செத்தவ மாதிரி அவனைத்தான் சொல்லப்படுதே தவிர, அவங்க சொன்ன வாதம் நீ கேட்க செய்ய மாட்டாய் என்று சொன்னா, இந்த இஸ்லாமிய போதனையை இந்த செத்து போனவங்களுக்கு யாரு உசுரோட இருக்கிற காட்டி இந்த செத்து போயிருக்கிறாங்களே, கல்வி செத்தவன் ஒரு வார்த்தையை கூட முந்தி ஒருக்கா சொன்னாங்க. அழகான ஒரு வாதத்தை உங்கள்கிட்ட வச்சுட்டாங்க. உண்மைதான், அதான் அதுக்கு அர்த்தம். அது நிச்சயமாக இறந்தவர்களை சொல்லவில்லை, உங்களை விட தெளிவாக நாங்கள் நம்புகிறோம். ஆனால் இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள் என்று சொல்வதை விட இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள் என்பதை இந்த உவமை இன்னும் அழுத்தமாக சொல்கிறது. அதான் நீங்க புரிஞ்சுக்கல. ஒருத்தன் உளறான், அவன் போய் பேசணும், இவர் பேசிட்டு இருக்கிறாரு, அவர் உளறிட்டு இருக்கிறாரு, எங்க கிறுக்கன்ட்ட போய் பேசுறேன்னு நான் சொல்றேன். இவர் அவர் கிறுக்கன் இல்ல, ஏதோ உளறாரு. உதாரணத்துக்காக சொல்றேன், வேற பக்கம் உதாரணம் கேட்ட சண்டைக்கு வந்து கூட எங்களுக்குள்ள காட்டிக்கிறேன். அதுக்கும் சீக்கிராகவும் கிறுக்கன் அந்த பக்கம் பெரிய திறமையை காட்டுறாங்க. விவரத்தோடு நாங்க சொல்றோம். அப்ப இவர் கிறுக்க மாதிரி உளர்றாரு, அவரு கிறுக்க இல்ல, இவர் அவர்கிட்ட பேசுறாரு. நான் சொல்றேன் கிறுக்கன் எல்லாம் பேசலாமாங்கிற கிறுக்க இல்லதான் என்ன அர்த்தம்? கிறுக்க மாதிரி இருக்காருங்கிற அர்த்தத்தை சொல்றோம். அதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு கேட்டா, கிறுக்கனுக்கு விளங்காது என்பது கன்ஃபார்ம். அதனாலதான் அந்த வார்த்தையை சொல்லி உதாரணம் காட்டுறோம். செத்தவனுக்கு எப்படி விளங்காதோ, காது கேட்காதோ, அந்த மாதிரி இவங்க இருக்கிறதுனால தான் இந்த செத்தவன் கேட்க மாட்டாங்கிற அல்ல. உதாரணம் காட்டுறதா இருந்தா செத்தவனுக்கு கேட்காதுன்னு கன்ஃபார்மா இருந்தா தானங்க இவன் எப்படி செத்தவன் சொல்ல முடியும்? அந்த கருத்தில் அடங்குதா இல்லையா? செத்தவன் கேட்க மாட்டான். உசுரோடு உள்ளால பார்த்து இந்த பொணங்களுக்கு கேட்க செய்யலாது நான் சொல்றேன். பொணோண்டி சொன்னேன், நான் சொன்ன நல்ல வார்த்தைகள் அவர்கள் காதில் விழல, புணத்துக்கு எப்படி உழாத அப்படி உழல, அதனால போனோம். அப்ப பணம் கேட்காதுன்னு சொல்றதை விட உசுரோட இருக்கிறத பார்த்து இந்த பணத்து பணத்துக்கெல்லாம் கேட்காதுன்னு சொன்னால் பணம் கேட்காது என்பது ஆதாரம். அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அந்த உதாரணத்தின் அடிப்படையில் சொல்லப்படுகிறது. ஒரு மனிதனை சிங்கத்துக்கு ஒப்பிட்டோண்டு வைங்க, சிங்கத்திட்ட வீரம் இருக்கணும், ஒரு வீரமான மனிதன், சிங்கம் பெரும் அதுதான் பெரிய ஆண் சிங்கம் அப்படிங்கிறேன். ஏன் சொல்றேன்? வீரத்துக்காக சொல்றேன். சிங்கத்தில் வீரம் கன்ஃபார்ம் அர்த்தம். இவர்தான சிங்கம், சிங்கம் வருகிறது. எதை வச்சு சொல்றேன்? இவருடைய வீரத்தை பார்த்துட்டு சொல்றேன். அதுல என்ன விளங்கணும்? சிங்கத்துக்கு எப்படி வீரம் இருக்கிறதோ அந்த மாதிரி இவருக்கு வீரம் இருக்குது. அதுதான் அல்லாஹ் சொல்றான், செத்தவன் எப்படி கேட்க மாட்டானோ அந்த மாதிரி இந்த செத்து போன பணங்களுக்கு ஒன்னும் கேட்க செய்ய முடியுமா? அதான் அர்த்தம். உதாரணங்க
காட்டுறான், காஃபிர்களை செத்தவர்களுக்கு உதாரணம் காட்டுகிறான். எதுல உதாரணம் காட்டுகிறான்? செத்தவனுக்கு விளங்காது இல்லையா, அந்த காது கேட்காது இல்லையா. அப்ப செத்தவனுக்கு காது கேட்காது என்று சொல்வதை விட உசுரோட உள்ளவனை பார்த்து இந்த மாதிரி பொணங்களுக்கு கேட்குமா என்று சொன்னால், உங்க தமிழ்ல சொன்னால் அஜர்த்துமார்கள் எங்கிட்ட கேட்க வேண்டாம், உங்கள் தமிழ் மொழி பண்டிதர்கள்ட்ட இப்படி ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கேளுங்கள், உள்ளடக்கம் இருக்கான்னு கேளுங்கள், உங்கள் பள்ளிக்கூட வாத்தியார்கிட்ட போய் கேளுங்கள். ஒரு மொழியை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படை விளங்காத காரணத்தினால்தான் தஸ்பீஹ் மானியெல்லாம் படித்திருப்பார்கள், பயான்பதி எல்லாம் படித்திருப்பார்கள். தஸ்பீஹ்களை சொல்லும் அவ்வளவு அந்த கருத்தை இன்னும் அழுத்தமாக சொல்லும். இது படிச்சு சொல்ல வேண்டிய தேவையில்லை, சாதாரண மனிதர் புரிந்து கொள்ளலாம். அடுத்த சொல்றார்கள், அல்லாஹ் வந்து எல்லாருக்கும் அந்த சக்தியை கொடுத்து விட்டான், ஆதாரம் தரட்டுமா? ஆதாரம் தருகிறார். குரான்ல இருக்கிறது, என்ன குரான்ல இருக்கிறது? இன்னமா வலியுக்கும், உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவன் அல்லாஹ். ஒன்னு அல்லாஹ் சொல்லிவிட்டான், ஒரு ரசூலுஹு, ரெண்டாவது ரசூலு சொல்லிட்டான், மூணாவது வல்லதீன் ஆமனு, மூமின்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப அல்லாஹ் சொல்றான், நமக்கு உதவி செய்யறது யாரு? அல்லாஹ், ரசூலு, மூமின்கள், அல்லாஹ் நல்லடியார்கள் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான பயனை எடுத்து வைக்கிறாங்க. முதல்ல இந்த வசனம் இறங்குதுல அந்த காலத்தோடு இந்த அர்த்தத்தை முதல்ல ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இன்னமா வலியுக்கும், உங்களுடைய உதவியாளர் என்று அல்லாஹ் சொல்றானே, அந்த உங்கள் யார்? உங்கள் பேசினாலும் நம்மளுக்கு அந்த வார்த்தை வருது, உங்களுடைய உதவியாளர் அல்லாஹ் சொல்றான், அந்த உங்கள் யார்? சஹாபாக்கள். அப்ப உங்களுடைய உதவியாளர் மூமின்கள்னா இந்த சஹாபாக்கள் இல்லாத வேற மூமின் இருந்தாங்களா? உங்களுடைய உதவியாளர் அல்லாஹ், உங்களுடைய உதவியாளர் ரசூலு, உங்களுடைய உதவியாளர் மூமின்கள். மூமின்களை பார்த்து மூமின் சொல்றான், அவங்க தான் இருந்த மூமின்கள். அப்ப மூமின்களே, மூமின்கள் உங்களுக்கு உதவி என்ன அர்த்தம்? மனுஷன் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிற காஃபிர் நம்பி ஏமாந்து போயிறானே அர்த்தம், சாதாரண ஒரு அர்த்தம்ங்க. ஏப்பா நீ அவனை போய் நம்பிக்கிட்டே முனாஃபிக்கை துணைக்கி வச்சுக்கிட்டு இருக்கிற, உன்னை அழிச்சு ஒழிக்கிறதுக்கு நினைக்கிறான். மூமின்க்கு மூமின் தானே உதவியா இருக்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுற மேட்டர் அது பேசுகிறதா? அல்ல, சகாபாக்களை கூப்பிட்டு செத்து போன ஆளுக்கு தான் உங்களுக்கு உதவி அதுக்கு சொல்லப்படுதா? மூமின் தான் யாரு? சகாபாக்கெல்லாம் மூமின் இல்லையா? பின்னாடி என்ன வருது மூமினுக்கு? அக்காம் முசல்லா தொழுகை நிலைநாட்டுவார்களே அந்த மூமின்கள் எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்ப சில பேர் வந்து காவிர்களில் சில பேர் உற்ற நண்பர் ஆக்கியிருந்தாங்க, தொழில்துறைக்காக வேண்டி மக்காவில் உள்ள சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக வேண்டி, அதுக்கு தான் எல்லாம் சொல்கிறான் அப்படி செய்யாதீங்க. இன்னொரு அடிப்படை விளைவிக்கிறேன், அப்போ அல்லாவோட சேர்த்து வந்திருக்குதே, உங்களுக்கு உதவியான அல்லா, அப்புறம் ரசூல், அப்புறம் மூமின்கள், மூணு சமமாதானம் வந்திருக்குது. இது அவர்களுக்கே தெரியும், அவங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும், அவங்க இப்போ புரிந்திருப்பார்கள் நம்ம பாத்தியில் இருக்கிறோம் என்று. இந்த இடத்துல வந்துட்டு அப்படி பேசி ஆகணும் இல்லையா, அதுக்கு பேசுகிறாங்க. ஒரு வார்த்தையில் உதாரணமாக அருள் செய்வான் என்ற வார்த்தையை சேர்த்தால் அவனுடைய தகுதிக்கேற்ப அருள் செய்கிறான் என்று அர்த்தம் செய்யணும். மலக்குகளோட சலவாத்தை சேர்த்தால் அருளை வேண்டுகிறார்கள் அர்த்தம் செய்யணும்னு சொல்லி அவர்கள் படித்து கொடுத்திருக்கிறார்கள், அவர்கள் படித்திருக்கிறார்கள். இலக்கணத்தை சொல்லி கொடுக்கும் பொழுது இந்த பாடங்களை எல்லாம் பாலர் பாடமாக கற்றிருக்கிறார்கள். அல்லாஹ்வோட சேர்க்கும் போது அல்லாஹ்ங்கிறவன் அவனுக்கு தகுந்தவாறு உதவி செய்வான், ரசூல் அவர்கள் அதுக்கு தகுந்தவாறு உதவி செய்வார்கள், மூமின்கள் அதுக்கு தகுந்தவாறு உதவி செய்வார்கள் என்று அந்த ஆயத்து யாரை சொல்லுது, எதுக்கு சொல்லுதுன்னு விளங்காம எல்லா மூமின்களையும் போய் கேளுங்க, போய் துவா செய்யுங்க, அவங்கள்ட்ட ப்ரா அதுக்காக வேண்டியெல்லாம் இருக்கிறான். அப்போ இதை ஒரு மேட்டை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்து என்ன பிரச்சனைன்னு கேட்டால், ஒரு கேள்வி கேட்டார், யார் நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் உங்களை போன்ற அடியார்கள் என்று இருக்கிறது, அவர்கள் செத்தவர்கள் இருக்கிறதா கேட்குறார். பதில் சொல்லியாச்சுங்க, நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் பதில் சொல்லி சொன்னதுக்கெல்லாம் நம்மளுடைய தமிழ் அவருக்கு விளங்கலையா அல்லது விளங்கி கொண்டு விளங்காத மாதிரி இருக்கிறார் என்று புரியவில்லை. தெளிவாதுக்கு சுலைமான் அவர்கள் பதில் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள்? நீங்கள் யாரை அழைக்கிறீர்கள், உங்களை போன்ற அடியார்கள், அவர்களை நீங்கள் அழைத்து பாருங்கள், பதில் தர மாட்டார்கள் பின்னாடி வருது. உசுரோடு உள்ளவனுக்கு இந்த வார்த்தை சொல்ல முடியுமா? நீங்க உசுரோடு அழைங்க பதில் தருவான தர மாட்டானா? பதில் தர மாட்டார்கள் பின்னாடி வருது இல்ல, ஒரு உசுரோடு உள்ளவனை பார்த்து சொல்றான், அவனை கூப்பிட்டீங்கன்னா பதில் தர மாட்டான்னு சொல்லுவானா? அவன் பதில் தருவான். அப்ப பதில் தர மாட்டார்கள் ஒரு வார்த்தையை ஒரு ஆப்பு வைக்கிறான், அப்புறம் ஒரு ஆப்பு வைக்கிறான், யௌமல் கியாமத்தி, கியாமத்து நாள்ல வந்து சிறுக்க நீங்கள் இணைகள் போய் மறத்துருவார்கள். அப்ப இது துன்யா மௌத்துல அர்த்தம், செத்த பிறகு அர்த்தம்,
தப்பு பதில் சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறாங்க. கியாமத்து நாளில் வந்து ஏண்டா எங்களே கூப்பிட்டீங்க, எங்களே அழைச்சிங்க என்று மறுப்பார்கள் நல்லா சொல்றான். கியாமத்து நாள் என்ற வார்த்தை, பதில் தர மாட்டார்கள் என்ற வார்த்தை வழங்க தெளிவாக சொன்னதான் வழங்குவீங்களா? நீங்க அதனுடைய கருத்தில் இருந்தால் வழங்கிட மாட்டீங்களா?